இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா மாலிக்னன்ட் அந்த மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா இது ஒரு சூப்பரான மூவி ரீசன்ட்டா தான் லான்ச் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாருங்க தமிழ் டப்ல இருக்குது இந்த மூவியோட டைரக்டர் பார்த்தீங்கனா ஜேம்ஸ் வான் இவர் யாருனாக்கா இந்த கன்ஜூரிங் படத்தோட டைரக்டர் தான் அப்புறம் அந்த சாவ் சீரிஸ் அந்த படத்துண்ட அந்த ஏக்கி இருக்காரு அப்புறம் அக்வாமேன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 சீரிஸ் அப்புறம் இன்சீடியஸ் இந்த மாதிரி நிறைய படங்களில் இயக்கி நல்லா ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டரான இவர் இப்போ இந்த படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு சூப்பரான படம் அதாவது இது வந்து ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ஹாரர் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக த்ரில்லர் மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை அதாவது மண்டர் கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு மூவி தான் இது கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாராட்டி ஆகணுங்க சூப்பரான மூவி இது வரைக்கும் இப்படி ஒரு மூவி நான் பார்த்ததே இல்லை கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஒரு ஸ்டோரி என்னென்னு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் கண்டிப்பாக 18+ இந்த கண்டென்ட் எதுவுமே இல்லை சரிங்களா அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான் ஸோ பாருங்கண்ணே பட் ஆனால் அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் சீன்லாம் இருக்குது அதாவது அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்கிற அந்த மாதிரி சீன்லாம் நிறைய இருக்குது ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப பலவீனமான இருந்தால் கண்டிப்பாக பார்க்க தேவையில்லை பட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கையை உடைக்கிற சீனு அப்புறம் இந்த கையை வெட்டுற சீனு இந்த மாதிரி நிறைய ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்குது இந்த மூவி இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேடிசனுங்கிற அந்த கேரக்டருக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்கும் அந்த இன்னொரு கேரக்டர் எப்படி இருக்கும்னாக்கா கற்பனை கேரக்டர்லாம் கிடையாது நிஜத்திலே உண்டு அது எப்படின்னாக்கா அந்த மேடிசன் வந்து பின்பக்கமாக தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுணி வந்து பிறந்திருக்கோம் சின்ன வயசில் சரிங்களா ஒட்டுணின்னா அந்த ட்வின்ஸ் மாதிரி அதாவது அரை அரை அரைக்குற வளர்ச்சியான ஒரு உடம்பு தான் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு சீன் இருக்கும் சரிங்களா அந்த ஒட்டுணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து அதுக்கு இருக்கும் அந்த ஒட்டுணியோட முகத்தை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும் அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுணி வந்து அறுத்து வெளியே எடுத்துருவாங்க ஆனால் அந்த மூளையை வந்து எடுக்க மாட்டாங்க அதை எடுத்தாச்சுனாக்கா மேடிசனுக்கு வந்து மேடிசனோட மூளையை ஜாயிண்ட் ஆகியிருக்கிறதுனால அந்த மூளையை வந்து அந்த மேடிசனோட தலையில் வச்சு அமுக்கி ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருவாங்க சரிங்களா அந்த ஒட்டுணியை வெட்டி எடுத்த அந்த மூணு டாக்டர்ஸ் இருப்பாங்க அந்த மூணு டாக்டர்ஸையும் அதை வந்து கொலை பண்ணிடுவோம் சரிங்களா யார் கொலை பண்ணுவாங்க மேடிசன் கிடையாது மேடிசனோட கற்பனையில் பூந்து அந்த கேப்ரிலான்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேர்த்தையும் கொலை பண்ணிடுவாங்க அப்புறமா ஜெயிலில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட் சீனு கிட்டத்தட்ட அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும் அந்த ஃபைட் சீனு அந்த மேடிசனோட ஹஸ்பண்ட் இருப்போம் அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து இறந்து பிறந்திருக்கும் 3 times அதனால் என்ன ஆகுவாங்கன்னா கோவப்பட்டு அவன் வந்து அந்த மேடிசனோட தலையை பிடிச்சி சோகத்தில் இடிச்சிருவான் இடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக ரத்தம் வரும் அந்த மேடிசனுக்கு இது என்ன காரணம்னாக்க அந்த இடித்த உடனே அந்த கேப்ரியல வந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவா சரிங்களா வெளியே வந்து மேடிசனை கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மூணு டாக்டர்ஸையும் வந்து மாட்டர் பண்ணுவான் அதான் அந்த படத்தோட ஸ்டோரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அம்மா இருப்பாங்க மேடிசனோட ஒரிஜினல் அம்மா தான் இருப்பாங்க அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணதுக்காக போவான் இந்த கேப்ரியல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பின்னாடி வந்து சண்டை போடுற மாதிரியே இருக்கும் அதாவது ரிவர்ஸ் மூடில் வந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஏன்னா கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா மேடிசனோட பின்னாடி தான் இருக்கா மூலையில் தான் இருக்கா ஸோ அந்த கேப்ரியலோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த கை காலையெல்லாம் ஏற்ற மாதிரி மாற்றி ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுவா ஒரு சூப்பராக இருக்கும் அந்த படம் பாருங்கண்ணே கண்டிப்பாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப்ரியல் வந்து மேடிசனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மேடிசனோட ஒரிஜினல் அம்மாவை வந்து கொலை பண்ணதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போவாள் ஏன்னா அவன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளோட சிஸ்டர் இருப்பாங்க மேடிசனோட சிஸ்டரையும் பார்த்தீங்கன்னாக்கா கொலை பண்ணிடுவா எப்படின்னாக்கா கொலை பண்ணிருக்க மாட்டாள் ஏன்னா மேடிசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்ரியலோட மைண்டில் கண்ட்ரோல் பண்ணிடுவான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸே கேப்ரியலோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு அந்த இல்யூஷன் மாதிரி செட் பண்ணிடுவான் அம்மாவையும் கொலை பண்ணி வச்சு மேடிசனோட தங்கச்சியும் கொலை பண்ணி வச்சு அந்த மாதிரி இல்யூஷன் செட் பண்ணிடுவான் கடைசியில் பார்த்தா கொலை பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா மேடிசன் வந்து கேப்ரியலோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் ஸோ இதான் அங்கே ஸ்டோரி பட் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த படம் 2 times பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ புரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சிலருக்கு புரியும் ஒரு சிலருக்கு வந்து புரியாது இப்போ பாருங்கள் கண்டிப்பாக 2 times பாருங்கள் தமிழ் டவுலில் இருக்குது பட் தமிழ் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆடியோ தான் இருக்குது சரிங்களா அந்தளவுக்கு கிளியராக இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு கிளியரான ஆடியோ வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் தான் அந்த மூவியை பார்க்க முடியும் பட் இப்போதைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா ஓரளவு கிளியர் தான் இருக்குது பெட்டர் தான் இருக்குது